வெல்கம் டு அவர் சேனல் மணக்கோலம். இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம்னா, சாதம், கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல். வாங்க எப்படி பண்றதுன்னு பாப்போம். கடாய் ரெடியா இருக்கு. நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சுட்டுடுது. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டா தான் நல்லா வாசனையா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். மூணு வரமிளகாய், கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம். நாலு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுப்போம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் உள்ள ஆட் பண்ணிப்போம். நீங்க கத்திரிக்காய்க்கு பதிலா வெண்டைக்காய், பரங்கிக்காய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு கூட நீங்க வெந்தய குழம்பு பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் லைட்டா mix பண்ணி விடுவோம். கத்திரிக்காயை நம்ம லைட்டா கொஞ்சம் வதக்கிட்டோம். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிப்போம். எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சு தண்ணி ரெடியா வச்சிருக்கோம். நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து புளி தண்ணியோட நல்லா கொதிச்சு வெந்துரு ரெடி ஆகட்டும். இங்க வந்து புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற கேப்ல இந்த பக்கம் ஒரு கடாயில வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சிடுது. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பருப்பு எல்லாமே நல்லா சவந்துடுது. 1/4 கிலோ வெண்டைக்காவை நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம். உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுப்போம். வெண்டைக்காயை நம்ம லைட்டா கலந்து விட்டாச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்டா மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி mix பண்ணிக்கோங்க. புளியோட சேர்த்து கத்திரிக்காவை நல்லா கொதிச்சு வெந்து ரெடி ஆயிடுது. 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் பொடியை வந்து ஆல்ரெடி நம்ம வணக்கோலம் சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அந்த லிங்கை வந்து நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணி விட்டுப்போம். சாம்பார் பொடி எல்லாம் நல்லா கரையிற மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. சாம்பார் பொடி வாசனை எல்லாம் போற வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இங்கே வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுது. 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணிக்கலாம்.
அரை டேபிள் ஸ்பூன் chili powder ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 मिनिट्स மட்டும் அடுப்புல இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் போல ஆயிடுது. வெண்டைக்காய் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிரலாம். இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சிடுது. பாருங்க. பாருங்க கன்சிஸ்டன்சி வந்து எங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு. நீங்க கொஞ்சம் தண்ணியா இருக்கு குழம்பு அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில கரைச்சு இதல ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து கெட்டி ஆயிடும். நாம கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்டா. வெல்லம் வந்து ஆப்ஷனல். வேணும்ங்கறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். எல்லastype நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். நம்மளோட கத்திரிக்காய் போட்ட வெந்தய குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுது. இந்த பக்கம் வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுது. இந்த ரெசிபியை கண்டிப்பா எல்லாரும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா மனக்கோலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி.